காவிரி மேலாண்மை வாரியம் தாமதப்படுத்திக்கிட்டே வராங்களே? அதை அமைக்க மாட்டாங்க, அமைக்க மாட்டாங்க. எந்த அதிகாரம் மத்தியில் இருந்தாலும் கர்நாடக தேர்தல் வெற்றியை தான் கணக்கில் எடுக்கணும், இல்லையா? தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை கணக்கில் எடுக்காது. அது இப்போ இருக்கிற பாரதிய ஜனதா அரசை கண்டுக்கிறேன், பார்க்குறீங்கல்ல? பாராளுமன்றத்தில் அத்தனை உறுப்பினர்களும் கட்சி பாகுபாடின்றி போராடுறத பார்க்குறீங்க, ஏதாவது அதுக்கு கவனம் எடுக்கிறாங்களா? பிரதமர் அதை பற்றி வாய் திறக்கிறாரா? பேசவே மாட்டாங்க. இல்லை மத்திய காங்கிரஸ் தலைமை தான் அதனுடைய கருத்து என்ன? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது வாய் திறந்தால் மே 5ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் எந்த கட்சி பேசுதோ அந்த கட்சி தோக்கும். 29ஆம் தேதியோட காலக்கெடு முடியும் தமிழக அரசும். அதான் அனைத்து கட்சி கூட்டத்திலே நான் சொன்னேன், அது இது மேலும் அவகாசம் கேட்கும். மத்திய அமைச்சர் மாண்புமிகு நிதின் கட்கரி என்ன சொல்றாரு? அதெல்லாம் அது வாய்ப்பு இல்லை, அது 2 மாநில பிரச்சனை அதுன்னு அப்படி சமாளித்து கடத்தி விட தான் பார்ப்பாங்களே ஒழிய. ஒன்றுதான், நம்மளுக்கு உயிர் பிரச்சனை, காவிரி நீர் உரிமை என்பது உயிர் பிரச்சனை, அவங்களுக்கு அது அரசியல், அது தேர்தல் வெற்றி. அதனால் அதை வச்சு தான் அவங்க அதே அரசியலே செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து நமக்கான நதிநீரை முறைப்படி கொடுக்கணும், நீதிமன்ற உத்தரவு மதிக்கணும், அதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு, உயர்ந்த நீதியை மதிப்பதெல்லாம் தமிழர்களுக்கு மட்டும்தான், மற்ற மாநிலத்துக்கு கிடையாது. இந்த காவிரி மேலாண்மை விஷயத்தில் வந்து திமுக வந்து அனைத்து உறுப்பினர்களையும் வந்து ராஜினாமா செய்ய தயார் என்று சொல்கிறார் ஸ்டாலின் இருக்கிறாரு. எத்தனை உறுப்பினர் வச்சிருக்காங்க? 99 உறுப்பினர்கள் சார். பாராளுமன்ற உறுப்பினர்களை பதவி விலகணும்ன்றீங்க. ஈழத்துல போர் நடத்தி, ஈழத்துல போர் நடந்து கொல்லப்பட்டுகிட்டு இருக்கும் போது இதே கருத்து வந்துச்சா இல்லையா? நீங்க எல்லாரும் வெளியில வந்து நீங்க அந்த அரசை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தீங்க, அப்ப வெளியில வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கணும் சொல்லும் போது அது தேவையில்லைன்னு நீங்க அதே தான் இவங்களும் சொல்றாங்க. இத்தனை பேர் உள்ளே இருந்து பேசியே அதை காது கொடுத்து கேட்கல, வெளியில் இருந்தால் ரொம்ப வசதி, அது ரொம்ப வசதி. எப்படி பார்த்தாலும் 19ல தேர்தல் வரப்போகுது, வசதியாக போச்சு. இன்னைக்கு இருந்தால் கத்திக்கிட்டு இருப்பாங்க, இல்லை நிம்மதின்ட்டு. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. 283 இடம் மக்களவையில் இருக்குது, மாநிலங்களவையிலையும் பல மாநிலங்களை வென்று வலுவான இடத்த வச்சுருக்காங்க. நம்ம தயவே தேவையில்லைங்கும்போது நீங்கள் என்ன பேசி என்ன ஆக போகுது? அதனால அது பயன் இல்லை. அது தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகுதான் நம்ம சொல்ல முடியும், இப்போ சொல்ல முடியாதுல்ல. ஒரே கோரிக்கை தான், விடுதலை தான். 27 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான், அவர் மட்டும், அவர் தான் குடும்பத்தை பார்க்கணும். இதே மாதிரி தான் உள்ளே இருக்கிற தம்பி பேரர் வாரன்லேருந்து பவாசிலேருந்து எல்லாருக்குமே ஆன பிரச்சனை தான். 27 ஆண்டுகள்ங்கிறது கால் நூற்றாண்டை கடந்து ஒரு கண்ணீரோடும் துயரத்தோடும் இந்த சிறை வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. அது அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அந்த விடுதலைக்கான முயற்சிகள் நடந்தது, அது சரியாக வரலை. இப்போ 161வது விதியை பயன்படுத்தி தமிழ்நாடு தனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செய்யலாம்னு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை இந்த அரசு செய்யணும். அவங்க அரசு, அவங்களுடைய தலைவர் முன்னெடுத்த, அவங்க தலைவி முன்னெடுத்த முயற்சி தான் இது, 7 பேரையும் விடுதலை செய்வது. அது அதை தான் அவர் சொல்கிறாரு, அதுக்கான முயற்சிகளை எடுங்க அண்ணான்னு சொல்கிறாரு. வேறு என்ன, வேறு என்ன, அதுதான் இருக்கிற நமக்கு இருக்கிற பெரிய கடமையும் அதுதான். இன்னைக்கு கூட தாயார் பேரவன் தாயார் வந்து சிவி சண்முகத்தை பார்த்து இது பண்ணுறாங்க. அது மத்திய அரசு ஒரு கடமை, அதை வாங்க தலையிடுது. மத்திய அரசு இது அறிவித்தா நாங்கள் உடனே அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் அந்த அதை கொண்டு போய் சிபிஐ வழக்கு வந்து அதுக்கான விடுதலை செய்யறதுக்கான உரிமை மத்திய அரசுக்கு இருக்கா, மாநில அரசுக்கு இருக்கான்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனை கொண்டு வந்து வச்சு நீதிமன்றத்தில் கொண்டு போட்டாங்க. அது 3 பேர் இருக்கிற சிறப்பு அமர்வுக்கு, அரசியல் சாசன அமர்வுக்கு போய் அது எப்போ அதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கா இல்லையா, அது மத்திய அரசுக்கு தான் இருக்குதா, இந்த முடிவு எடுக்கிறதுக்குலே காலம் ஓடிக்கொண்டிருக்கு பாருங்கள். அது இது இப்படி தான் மத்திய அரசு வந்து இப்போ பாருங்கள், இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்று எல்லாரும் விடுதலை செய்கிறதுக்கே ஆளுநர் ஒப்புதல் தரமாட்டேங்கிறாருங்கிறாங்க. அப்போ இது மத்தியில் இருக்க அதிகாரம் நம்ம உணர்வை எப்பவும் மதிக்கிறதா இல்லை. இப்போ எங்களை போன்றவற்ற அதிகாரம் தான் முதல் கதவை தர எல்லோரும் வெளியில் விடு, அதுக்கப்புறம் சட்ட போராட்டத்தை நடத்திக்கிறோம்னு நினைப்போம். இப்போ இருக்கிற அரசு என்ன சொல்கிறது, அரசாக இருக்குது, அது அதிகாரத்தை, அது அதுக்கு அது அதிகாரம் இருக்கா? மேலே இருக்கிற பிஜேபி அரசு என்ன சொல்லுதோ அதுதான் செய்யுது. இது ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதே இவங்க ஆட்சியின் சாதனையாக இருக்குது. அப்புறம் அவங்கள்ட்ட பேசி என்ன பயன் இருக்குது சார்? இப்போ அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து தண்டனை பெற்றவங்களை வந்து ராகுல் காந்தி அவங்க வந்து நாங்கள் எங்கள் குடும்பம் பண்ணிச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இப்போ அதுக்கு தமிழக அது நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அது அது வந்து அவர் யாரும் அதை மன்னிக்கிறதுக்கு, நாங்கள் அவரை மன்னிக்கணும். நீங்கள் மொத்த இனத்தையும் கொண்டு குவிச்சு விட்டு பிணமாக்கி விட்டு என்ன மன்னிக்கிறது? 10 ஆண்டுகால பதவியில் இருக்கும்போது மன்னிச்சு விடுதலை செய்ய வேண்டியதானே? தூக்கு போடுற இடத்துல கறி வச்சிங்களா இல்லையா? தூக்கு போடுற இடத்துல கேமரா வச்சிங்களா இல்லையா? ரசிக்கணும்ன்ட்டு எதுவுமே தெரியாத முட்டா பயில்களா நாங்கள்லாம்?
பாலச்சந்திரன் பிடிச்சு இலங்கை ராணுவத்து கையில் இருக்கின்றது பிரபாரம் குடும்பத்தில் ஒருத்தர் கூட உயிரிழக்கூடாதுன்னு சொன்னது யாரு? என்ன நம்பிக்கிறது? நம்பிக்கிறதுனா எப்போ எதை நம்பிக்கிறது? அதெல்லாம் பேச வேணாம். இப்ப வந்து கொரோனில வந்து காட்டுத்தலையர் வந்து ஒரு 10 பேர் இன்னைக்கு சேர்த்து 12 பேர் ஆகி போச்சு. சரிங்களா, 13 பேர் சரிங்களா. அதோடைய அரசாங்க நடவடிக்கை வந்து எப்படி இருந்தது சார்? அதை பத்தி உங்களுடைய கருத்து. இது வந்து மக்களின் அலட்சியமா இல்ல அரசின் அலட்சியமா? இப்ப போய் இறந்துருக்காங்க மக்கள் அலட்சியம் இல்லையா? எதனால சார்? இல்லை இல்லை, விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்கிறனால தான் மலை பயணங்கள் எல்லாம் மேற்கொள்கிறாங்க. உடல் உறுதிக்கு இது அதுக்கு தானே இது போகிறாங்க. அதில் என்னென்னா, நம்ம என்ன பார்க்கணும்னா, இவ்வளோ பெரிய நாடு, ஒரு வளர்ந்து கொண்டிருக்க நாடு, வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம், வல்லாதிக்கத்தை பற்றி பேசுகிறோம். ஒரு பேரிடர்னு நிகழ்ந்தால் அதிலிருந்து நம்ம மக்களை பாதுகாக்க நம்மகிட்ட என்ன வசதி இருக்குது? ஒரு பெருவெள்ளம், ஒரு பெரிய புயல், இந்த மாதிரி பெருந்தீ, இது மாதிரி இது இடர்களில் நம்ம மக்களை மீட்க காக்க ஏதாவது நம்மகிட்ட இருக்கா? ஒன்றுமே இல்லை. அப்புறம் நம்ம வல்லாதிக்கத்தை கனவை பற்றி பேசி, வளர்ச்சியை பற்றி பேசி, சுத்த பைத்தக்காரர் 70 ஆண்டுகால விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னும் மனித கழிவை மனிதன் அள்ளிக்கிட்டு கையால் அள்ளிக்கிட்டு இருக்கான். இது தெனா விண்வெளியில் ராக்கெட்டு பறந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு கொடுமை. இது உலக நாடுகளில் சின்ன சின்ன நாடுகளில் இந்த மாதிரி காட்டில் தீ பறிச்சுன்னா நம்ம பார்க்குறோம். உடனடியாக உளங்குருதியில் ஹெலிகாப்டரில் வந்து தண்ணியை பீச்சி அடிச்சிருது, இல்லை பொடியை தூவி விட்டுருது, மண்ணை தூவி அணைச்சிட்டு போயிடுது. நீங்கள் காடுகளை எப்படி பராமரிச்சிடும்? குறிப்பிட்ட அளவில் வாய்க்கால் வாய்க்காலாக வெட்டி ஒரு இடத்துல தீ பற்றிட்டா கூட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு மேலே அடுத்த இடத்துல பரவ விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு வாய்க்கால் இருக்கணும்ல, துண்டிச்சிருக்கணும்ல மேலே. அப்படியான ஒரு பராமரிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே கிடையாது. நீங்கள் முன்னனுமதி பெறாமல் உள்ளே போயிட்டாங்கன்னு சொல்கிறது எப்படி நம்ப முடியுதா? இருங்க, சோதனை சாவடி வச்சிருக்கீங்கல்ல, நான் மலைப்பயணங்கள் செய்யலையா? கண்ணை கோயிலுக்கு நாங்கள் போகிறதுக்கு என்ன பாடுபடுத்தினீங்கங்களை? இங்கே சோதிப்பீங்க, அங்கேயும் சோதிப்பீங்க. அப்போ சோதனையை தாண்டி, சோதனை சாவடி தாண்டி தானே உள்ளே போயிருக்கணும். வனக்காவலர்களின் வேலை என்ன? வன அதிகாரிகளின் வேலை என்ன? எப்படி முன்னனுமதியை பெறாமல் உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, நம்ம நாட்டு பிள்ளைங்க, வெளிநாட்டுக்காரங்க ஒருத்தர் வந்திருந்தாங்கன்னா விட்டுருப்பீங்களா? நீங்கள் உள்ளே விட்டுருவீங்களா? நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்க? இருட்டில் எப்படி போய் தேடுறது அப்படின்னா, இருட்டில் எனக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துருச்சு, இருட்டில் இப்போ வந்துருமா திருப்பி இராணுவம்? அது இருட்டில் எங்களால் சண்டை முடியாது, கண்டுதிரியான்னு சொல்லுவீங்களா? எதுக்கு இராணுவம் வேணும் வச்சுருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பதிலா? எப்படி எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? எப்படி பாதுகாப்பாக எப்படி உணர முடியும்? நமக்கு நம்ம இந்த நாடு, இந்த தேசம் நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்படி வரும்? புயல் அடித்தாலும் காப்பாற்ற மாட்டீங்க, வெள்ளத்தில் நம்ம எது சேர்த்தாலும் காப்பாற்ற மாட்டீங்க, தீ பிடிச்சாலும் காப்பாற்ற மாட்டீங்க. 3 நாளாக இவ்வளோ நாள் எரியுதுல்ல, மழை பெஞ்சு அதுவாக நினைஞ்ச தானே, நீங்கள் அணைக்க எடுத்த முயற்சி என்ன? அப்போ இது நினைச்சு பார்த்தா நெஞ்சே வெடிக்கும் உங்களுக்கு. விடுதலை குறித்து அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுமா? மாநில அரசின் வழியாக நம்ம மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். வேற என்ன சொல்ல முடியும்? நாம் தமிழர் கட்சி அதை செய்யுமா? கொடுக்கணும். அதுதான் செய்யுது, ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இருக்கு, மறுபடியும் செய்யும் செய்யும். அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வருது, அதை ஒட்டி நாங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி அரசின் கவனத்தை கொண்டு போய் விடுதலை செய்யுங்கன்னு கோருவோம். அது அதுக்கு தான் பாரதிய ஜனதா வந்தாலும் கச்சத்தீவு கொடுத்ததுன்னு சொல்லும். ஈழம் என்ற பேச்சுக்கே இடமில்லை, இலங்கை ஒரே நாடுன்னு சொல்லும். ஒரு தத்துவ மாற்றம் கிடையாது. இவன் கதர் கட்டின பிஜேபி, அவன் காவி கட்டின காங்கிரஸ், ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. இவன் வந்து மிதவாதி மதவாதி எல்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் ஒன்று தான். பாபர் மசூதி இடித்தது பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ் இடிக்க அனுமதிச்சது யாரு? அதெல்லாம் பேசவே பேசாதீங்க. இங்கே அவங்க வந்து காங்கிரஸ் வந்து அணுகளை மூடும், பிஜேபி வந்தால் திறக்கும். இல்லை, ரெண்டு பேருமே திறப்பாங்க. அதை எடுத்து போராடுறது ரெண்டு பேருக்குமே தேசத்துரோகி. ஹைட்ரோ கார்பன் எடுப்பாங்களா தடுப்பாங்களா? ரெண்டு பேருமே. காவிரி மேலாண் மாதிரியே ரெண்டு பேரும் வந்து அமைப்பா? ரெண்டு பேருமே அதை திறக்க மாட்டாங்க. எனக்கு ரெண்டு பேருமே ஒன்று தான். ஒற்றை கட்சி ஆட்சி முறையவே இந்தியாவில் ஒழிக்கணும். காங்கிரஸ் பாரதிய ஜனதா, காங்கிரஸ் ஆளுவது பாரதிய ஜனதா ஆளுகின்ற ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்காம இந்தியாவில் ஒருமைப்பாடு இருக்காது, இறையாண்மையும் இருக்காது, எந்த மாநிலங்களும் சமவீதத்தில் வளராது. நிர்வாகமும் அதிகாரமும் பரவலாக்கப்படாமல் நாடு வளரவே வளராது. மொத்த அதிகாரத்தையும் தரிச்சு கொண்டு உட்கார்ந்து ஒரு ஆள் மேல உட்கார்ந்துட்டு ஒரு சுட்டு வர ராசியில் இயக்கி கொண்டிருப்பது சர்வ அதிகாரமா ஜனநாயகமா? என் நிதியில் எல்லா நிதியும் எடுத்துக்கொண்டு நீ வச்சுக்கிடுவேன். நான் ஏதாவது பாதிக்கப்பட்டால் அது பேரிடர் மாநில மாவட்டம் அறிவித்து ஏதாவது கொஞ்சம் நிதி கொடுனா அது கொடுக்க மாட்டேன். வரி மட்டும் நல்லா வாங்கிருவீங்க வரி. அப்போ எப்படி இருக்குது? அது ஒரு கொடுமை. அது அதனால தான் இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு காலம் உருவாகுது பாருங்கள். இப்போ வருது பாருங்கள், ஒரு 3வது அணி அமைக்கணும்னு வருது பாருங்கள். பாரதிய ஜனதா காங்கிரஸ் இல்லாத ஒரு அணி, அது ஒரு நாள் உருவாகும்.